So now question number 5, past present business matrix, exercise 4.2. Now we are seeing the variable separable method. So in the end, we have 1 minus x dy. In the minus, we have the side of the value. Okay, n is 1 plus y dz. That's why 4th chapter integral calculus in this. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், புக்லயே ஈஸியான ஒரு சாப்டர் இதுதான். இன்டர்னல் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இந்த மைனஸ் தான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்ப நம்ம டிஒய் இங்கேயே இருக்கணும், டிஎக்ஸ் இங்கேயே வச்சுட்டோம். சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும், இந்த டி ஒய்க்கு பக்கத்துல எக்ஸ் இருக்கக்கூடாது. அப்ப அது அந்த சைடு கொண்டு வரும். அப்ப இங்க என்ன ஆயிடும், டினாமினேட்டர் தான் வரும். இங்க இருக்கிறது நியூமரேட்டருக்கு அப்போ அப்படியே டினாமினேட்டர் வரும். அதே மாதிரி அதையும் இந்த இடத்துல டிபெண்ட் பண்ணும். அடுத்த ஸ்டெப் என்ன, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் ஈக்குவல் டு இன்டகிரல் dx / 1 மைனஸ் x. இப்போ திரவமா இருந்தா இதை மூலம் எப்படி எழுதலாம், 1 பிளஸ் y எழுதிட்டு dy இங்க எழுதிக்க, அதே மாதிரி 1 மைனஸ் x dx இங்க எழுதிக்க. அப்போ இந்த கொஞ்சம் உனக்கு ஒரு மாதிரி ப்ராப்பராக அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தா லாக் ஆஃப் ஒன் பை வந்தாலே என்ன ஆகும், லாக் வந்து. ஸோ லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய். இந்த மூலம் கிளியராக இருக்கணும்னா 1 பிளஸ் ஒய்யினுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, ஐயோ ஒன் என்ன ஜீரோ ஆயிடுமா. இந்த ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இது ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறப்ப ஒய் என்ன ஆகும், ஒன் அப்படின்னு மாறிடும். அந்த ஒன் நியூமரேட்டர் இருக்கா, அதாவது இதை டிஃப்ரென்சியேட் பண்ணு, ஒன் என்ன ஆகும் ஜீரோ, ஒய் என்ன ஆகும் ஒன்னு. ஸோ இதனுடைய டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்சியேஷன் இந்த மேக்ஸில் இன்டர்வேஷனில் எங்கே நீ பார்த்தினாலும் டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் அதை உடனே லாப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ஸோ ஈக்குவல் டு இங்கே லாக் ஆஃப் 1 மைனஸ் x. உடனே இங்கே என்ன போட்டுக்கலாம், நம்ம லாக் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இங்கே மீதி இந்த கூட நீ என்ன எழுதலாம், லாக் எம் பிளஸ் லாக் எம் லாக் எம் என். ஸோ 1 மைனஸ் x சி, பிகாஸ் வி நோ லாக் எம் பிளஸ் லாக் என் ஈக்குவல் டு log mn. இது வந்து நமக்கு தெரியும், அதை வச்சு எம் இது n. ஸோ log log என்ன ஆயிரும், கேன்சல் ரெண்டு லாக் இருந்தால் கேன்சல். ஸோ மிச்சம் இருக்கிறது 1 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் சி. ஸோ இது தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி அது ஒரே சைடு பண்ணுறது இருக்கா, கேன்சல் வந்து இதில் முடியுதா, அந்த இது இந்த சைடு பண்ணது மாதிரி இல்லை பார்க்கல. இதை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்க, என்ன மிஸ்டேக்னு பார்க்க முடியாது, டபுள் த்ரீ கிச்ச பிளண்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன டினாமினேட்டருடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா. இப்போ இது இப்போ இதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் இப்போ இதை டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம் இல்லை, ரெண்டையும் டிஃப்ரென்சியேட்டி 1 என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிடுமா. இங்கே என்ன வரும், மைனஸ் 1 வரும் சார். இங்கே ப்ளஸ்ஸில் இருந்தால் ப்ளஸ் 1 வரும், பட் இங்கே மைனஸ் இருக்கிறப்ப மைனஸ் 1 வரும். பட் நம்ம நியூமரேட்டரில் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடும், ஒரு மைனஸ் வந்து வந்துடும். லாக் இருக்கிறப்போ லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை ஒரு மைனஸ் 1 வந்து வந்துடும். அந்த மைனஸ் வேணும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கல, அடுத்த ஸ்டெப்பில் இந்த அடுத்து நீங்கள் என்ன வரும், லாக் சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஈக்குவல் அப்படின்னு போட்டுக்கோ. இங்கே லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய் இந்த இது மைனஸ் அந்த சைடு கொடுத்து என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ லாக் எம் பிளஸ் லாக் எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு
இங்கே law of C. இப்போ log log cancel ஆயிட்டு 1 plus y 1 minus x equal to c. So this is the answer of it. 1 plus x 1 minus y equal to c. So this is the correct answer for this.